வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். கன்னியாகுமரியில் தொடங்கிய ராகுல்காந்தி அவர்களின் நடைப்பயணம் நாளை ஸ்ரீநகரில் நிறைவு பெறுகிறது. நாம் தமிழர் கட்சியின் சார்பாக ஈரோடு கிழக்கு சட்டமன்ற இடைத்தேர்தலில் மேனகா நவநீதன் என்பவர் போட்டியிட உள்ளதாக அக்கட்சியின் தலைவர் சீமான் அவர்கள் அறிவித்துள்ளார். புதுச்சேரியில் G20 நாடுகளின் கூட்டமைப்பின் மாநாடு நாளை தொடங்கி 2 நாட்கள் நடைபெற உள்ளன. கல ஆய்வில் முதல்வர் என்ற புதிய திட்டத்தை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் தொடங்கி வைத்துள்ளார். இத்திட்டத்தின்படி முதல் கட்டமாக பிப்ரவரி 1-2 ஆகிய தேதிகளில் வேலூர், ராணிப்பேட்டை, திருப்பத்தூர், திருவண்ணாமலை ஆகிய 4 மாவட்டங்களில் ஆய்வுப் பயணம் மேற்கொள்கிறார். அடுத்த ஆண்டு மார்ச் மாதத்திற்குள் ரேஷன் கடைகளில் எரிவூட்டப்பட்ட அரிசி வழங்கும் மத்திய அரசின் திட்டம் செயல்படுத்தப்படும் என்று தமிழ்நாடு அரசு அறிவித்துள்ளது. தமிழ்நாட்டில் நிகழாண்டில் 67 கோடியில் 88 சமத்துவபுரங்கள் சீரமைக்கப்படும் என்று அமைச்சர் ஐ பெரியசாமி அவர்கள் தெரிவித்துள்ளார். நாமக்கல் நகரில் புதிய பஸ் ஸ்டாண்ட் அமைக்க 24 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளது என்று அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தெரிவித்துள்ளார். வங்கி ஊழியர்களோடு நிர்வாகம் பேச்சுவார்த்தை நடத்த முன்வந்திருப்பதால் போராட்டம் ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. இதன் காரணமாக வங்கிகள் வழக்கம் போல் 30 மற்றும் 31 தேதிகள் இயங்கும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. 2022 ஆண்டிற்கான தொழிலாளர் நிதி செலுத்த 31 தேதி கடைசி நாள் என்று தமிழ்நாடு தொழிலாளர் நலவாரியம் தகவல் தெரிவித்துள்ளது. இந்தியா நியூசிலாந்து அணிகள் இடையிலான 2வது T20 கிரிக்கெட் போட்டி இன்று 7 மணிக்கு லக்னோவில் நடைபெறுகிறது. வருகின்ற ஜனவரி 31 தேதி முதல் மார்ச் 26 தேதி வரை ஜனாதிபதி மாளிகையை பொதுமக்கள் பார்வையிட அனுமதிக்கப்படுவதாக தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டில் அரசு நகர பேருந்துகள் மூலம் 216 கோடி இலவச பயணங்கள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தெரிவித்துள்ளார். மதுரையில் கட்டப்பட்டு வரும் கருணாநிதியின் நினைவு நூலகத்தை June 3 திறக்க முடிவு செய்யப்பட்டுள்ளதாக தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அம்ரித் உத்யன் என்று பெயர் சூட்டப்பட்ட குடியரசுத் தலைவர் மாளிகை தோட்டம் மார்ச் 26 தேதி திறக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் உள்ள அனைத்து அரசு பள்ளிகளிலும் வெள்ளிக்கிழமைகளில் பள்ளி மேலாண்மை குழு கூட்டம் நடைபெறும் என்று பள்ளிக்கல்வித்துறை அறிவித்துள்ளது. பட்ஜெட் தாக்குதலுக்காக நாடாளுமன்றம் கூட உள்ள நிலையில் திமுக எம்பிக்கள் கூட்டம் சென்னையில் இன்று நடைபெற உள்ளது. பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் NCCயின் 75வது ஆண்டு சிறப்பு அஞ்சல் தலை மற்றும் 75 ரூபாய் நாணயத்தை வெளியிட்டுள்ளார். தைப்பூச திருவிழா பழனி பெரியநாயகி அம்மன் கோவிலில் இன்று கொடியேற்றத்துடன் தொடங்குகிறது. இன்று முதல் பிப்ரவரி 1 தேதி வரை மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் கோவில் உண்டியல் காணிக்கையாக 2,71,00,000 ரொக்கம், 320 கிராம் தங்கம் மற்றும் 2.6 கிலோ வெள்ளி ஆகியவை வசூலானதாக தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. திமுக முன்னோடிகளுக்கு பொற்கிளி வழங்குவதை பெருமையாக கருதுகிறேன் என்று இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தெரிவித்துள்ளார். தமிழ்நாட்டில் முதுநிலை பொறியியல் படிப்புகளுக்கான நுழைவுத் தேர்வு மற்றும் MBA MCA படிப்புகளுக்கான நுழைவுத் தேர்வு தேதிகளை அண்ணா பல்கலைக்கழகம் அறிவித்துள்ளது. புதுச்சேரியில் G20 மாநாடு நடைபெற உள்ளதால் இன்று முதல் 5 இடங்களில் 144 தடை சட்டம் அமலுக்கு வருவதாக மாவட்ட ஆட்சியர் தெரிவித்துள்ளார். G20 மாநாடு நடைபெறுவதால் பிப்ரவரி 1 தேதி மாமல்லபுரத்திற்கு சுற்றுலா பயணிகள் செல்ல தொல்லியல் துறை தடை விதித்துள்ளது. முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் இன்று மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை சார்பில் சென்னை கலைஞர் கருணாநிதி நகரில் அமைந்துள்ள அரசு புனர்வாழ்வு மருத்துவமனையில் 28,40,00,000 ரூபாய் செலவில் கட்டப்பட்டுள்ள புதிய ஒப்புயர்வு மைய கட்டடத்தை திறந்து வைத்தார். 22 கேரட் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு இன்று 40 ரூபாய் அதிகரித்து 1 சவரன் 42,800 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. அதேபோல் 1 கிராம் வெள்ளியின் விலை 74 ரூபாய் 20 பைசாவாகவும் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. இத்துடன் இன்றைய தலைப்புச் செய்திகள் நிறைவடைகின்றன. மேலும் இதுபோன்ற அண்மை தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அக்னிபூ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.